ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம ஐந்தாம் வகுப்பு இயல் இரண்டில் வறுமையிலும் நேர்மை அந்த பாடம் பார்க்க போகிறோம் துணை பாடம் தான் இது ஓகேவா இந்த பாடத்தில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பஞ்சம் ஏற்பட்டால் ஒரு கிராமத்தோட நிலை எப்படி இருக்கும் அதில் ஒரு பொண்ணு எப்படி செயல்பட்டால் யார் உதவி செஞ்சாங்க அந்த கிராமத்துக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா வாங்க பாடத்துக்கு போகலாம் பாடத்துடைய தலைப்பு வறுமையிலும் நேர்மை வறுமையிலும் நேர்மை ஓகே ரீட் பண்ணலாமா ஒரு ஊரில் ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது என்ன நிலவியது பஞ்சம் எதனால் மழையே பெய்யாததுனால அந்த ஊரில் என்ன ஏற்பட்டுச்சா பஞ்சம் நிலவியதாம் பஞ்சம்னா என்னம்மா உணவு சா உணவு இல்லாமல் ஆடைகள் இல்லாமல் ஸோ எதற்குமே வழி இல்லாமல் இருக்கும் நிலை வந்து ஏற்பட்டால் என்னது தண்ணீர் இல்லாமல் இருந்தோம்னா அப்போ வந்து நமக்கு சாப்பாடு இல்லாமல் என்ன ஆகும் உடல்நிலை ரொம்ப வீணாயிடும் இல்லையா ஸோ பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் பசியால் வாடினர் நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர் எல்லாரும் யார்கிட்ட போறாங்க ஒரு பணக்காரர் ஒருத்தட்ட போயிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கூட கேட்கல தங்களோட குண குழந்தைகளுக்கு வந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கிட்டாங்க சரி ரெண்டாவது பராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க போப்போமா இலகிய உள்ளம் கொண்ட அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டா ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்துச் செல்ல சொல்லுங்கள் என்றார் மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டையை கிடைக்க வேண்டும் நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார் என்ன சொல்கிறாரு வேலைக்காரரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருமா கொழுக்கட்டை எனது கொழுக்கட்டையை வந்து கண்டி எல்லா குழந்தைகளுக்கும் ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாம் எண்ணிக்கோங்க எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அத்தனை குழந்தைகளுக்கும் வந்துட்டு கொழுக்கட்டை கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுபோலவே வேலைக்காரர்கள் செய்தனர் அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் ரொம்ப சாப்பாடுக்கே பஞ்சம் ஏற்பட நிலையில் என்னாகும் எல்லா குழந்தைகளும் சாப்பாட்டுக்காக கையேந்துவாங்க இல்லையா அதே போல் அவங்கள சூழ்ந்து கொண்டுட்டு கேட்குறாங்க எல்லாரும் வேலைக்காரர்கள் கூடையை அவர்கள் முன் வைத்தனர் என்ன சொல்றாங்க வேலைக்காரர் வந்து கூடையை வச்சுட்டாங்க அந்த குழந்தைகள் சுற்றிலும் நிற்கிறாங்க இது பக்கமே முப்பத்தி மூணில் முப்பத்தி நாலில் என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா பாருங்க அந்த கேர்ள் மட்டும் என்ன பண்றா எல்லா குட்டீஸும் எடுத்துட்டு ஓடிடுறாங்க ஒரே ஒரு கேர்ள் மட்டும் என்ன பண்ணுறா கடைசியாக நின்றுட்டுருக்கா அதை யார் பார்க்குறாங்க அந்த பணக்காரர் பார்க்குறாரு ஓகேவா வாங்க கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள் எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள் எல்லாவற்றையும் கண கவனித்து கொண்டிருந்தார் பணக்காரர் எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஸ்கூல்லேயே ஏதாவது கொடுத்தாலும் இல்லை வீட்லேயே ஏதாவது கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம் எது பெருசா இருக்கோ தான் குழந்தைகள் வந்து எடுத்துப்பாங்க அதே போல் எல்லாரும் எது எது பெருசா இருக்கோ பார்த்து எல்லா குழந்தைகளும் எடுத்துக்கிறாங்க கடைசியாக சின்னோண்டு சின்ன பீஸாக இருந்ததை அந்த கடைசியாக அந்த கேர்ள் வந்து எடுத்துக்கிட்டா ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது அப்போ இதுக்கு முன்னாடி நாள் நடந்துருச்சு இப்போ ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிரித்தாள் அப்பொழுது அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது என்ன விழுந்தது தங்க காசு வீட்டில் வந்து சாப்பிட்லான்ட்டு பிரிச்சிருக்கா உள்ளேருந்து தங்க காசு விழுது அந்த தங்கக்காசை தன் தாயிடம் காட்டி அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது இது என்ன என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொப்போ கொடுக்குறவங்க அம்மாட்ட அதுக்காக இது தங்கக்காசு என்று இளவணியலிடம் கூறிவிட்டு இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவரை இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்று அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அந்த தங்கக்காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தால் சிறுமி ஐயா நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்கக்காசு இருந்தது பெற்று கொள்ளுங்கள் என்றால் மகளே உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இலவேனில் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேபி அந்த கேர்ளோட நேம் என்ன இலவேனில் மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசு ஏன்னா எல்லா குழந்தைகளும் அழிச்சு பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பட் இந்த பொண்ணு கடைசியாக பரவாயில்ல சின்னதாக கிடச்சாலும் பொறுமையாக நின்று அவளுக்குரிய அந்த ஒரு பீஸை எடுத்துகிட்டு போனார்ல ஸோ உன்னோட பொறுமைக்கும் நல்ல பண்பிற்கும் தான் நான் இந்த பரிசை வந்து உனக்கு கொடுத்தேன் இது உனக்கு நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி பணக்காரர் சொல்லிடுறாரு உடனே நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள் அதை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள் போல் என்ன பண்ணும் நல்ல பிள்ளைங்களாம் நடந்துக்கணும் எதுக்கும் போட்டி போடக்கூடாது இருக்கக்கூடாது நமக்கான நேரம் வர வரைக்கும் தக்க நேரம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கான பரிசுகளோ நமக்கான நல் மதிப்போ கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஓகேவா அது போல் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக நம்ம செய்யணும் இதோட நீதி என்ன பாருங்கள் நேர்மை நன்மை தரும் நேர்மையாக இருந்தோம்னா நன்மை தரும் ஓகேவா இதுதான் நம்ம இந்த பாடத்தில் பார்த்த பகுதி பணக்காரர் ஒரு ஸ்டோரியை திரும்ப சொல்கிறேன் ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்கார் அந்த கிராமத்தில் பஞ்சம் நிலவுது பஞ்சம் நிலவுனோன்னு என்னாச்சு ஊர் மக்கள்லாம் போய் அந்த பணக்காரர்கிட்ட உதவி செய்ய கேட்குறாங்க பணக்காரர் வந்து குழந்தைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கட்டை இதை வேலைக்காரரை விட்டு வைக்க சொல்கிறாங்க வேலைக்காரரும் அதன்படி வைக்கிறாங்க எல்லா குழந்தைகளும் அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு ஒரு கொள்கை எடுத்துகிட்டு போகிறாங்க இளவெனியில் மட்டும் வெயிட் பண்ணி ஒரு கொள்கைட்டையை எடுத்துகிட்டு போகிறா இதே நிலைமை தான் அந்த தினம் தொடரும்போது அஞ்சு நாள் பார்க்குறாரு ஐந்தாவது நாள் என்ன பண்ணுறாரு இவர் ஒரு மோதிரத்துக்குள்ளே அந்த கொள்கை வச்சிடறாரு சின்ன கு மோ கொள்கட்டைக்குள்ளே மோதிரத்தை வச்சு தங்க காசை வச்சு வச்சிட்றாரு அதே போல் ஐந்தாம் நாள் அந்த பொண்ணு சின்ன கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு போகிறா வீட்டில் போய் பிரித்து பார்க்கும்போது தங்க காசு இருந்தது அவங்க அம்மாட்ட கொடுக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க இந்த கொழுக்கட்டை யார் தந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தங்க காசு ஸோ

ஓகேவா இது நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது பாருங்கள் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரியை பார்த்துட்டு புக் பார்க்க எழுதுங்க தேங்க்யூ